கடவுள் இயேசு நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் நன்மைகள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பரிசுத்த நாளை அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியோடு நடந்திருக்கிறவர்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாங்க. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து சொற்ப நேரத்துக்குள்ளாக ஒரு சில காரியங்களை நான் தியானித்து கடந்து செல்லாம என்று சொல்லி வாஞ்சிக்கின்றேன். கர்த்தர் நல்லவர், நமக்கு போதுமானவராக இருக்கின்றார். கால சூழ்நிலை நிமித்தமாக அறிகிற பலவீனங்களை தேவன் மாற்றிக் கொடுப்படியாக ஒரு விஷயம் தலைகளை தாழ்த்தி கர்த்தரின் சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுத்து செபிப்போம். பலவீனங்கள் வருவதனாலே பலவித காரியங்கள் நமக்கு பாதிக்கப்படுகிறது, ஊழியர்கள் பாதிக்கப்படுகிறது, அப்படியாக பல காரியங்கள் பாதிக்கப்படுவதனாலே தலைகளை தாழ்த்தி கர்த்தரின் சமூகத்திலே ஒப்பு கொடுத்தாலே வருகின்ற காலங்களிலே எங்களை பாதுகாத்துக் கொள்வோம். எங்கள் பலவீனங்கள் வராதபடி கர்த்தர் தடுத்து நிறுத்திக் கொண்டு செல்வோம். வரகாரத்தை ஒப்பு கொடுத்து நாம் சொல்லுவோம். சோதரமானவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் பிரதிகரமாப்பா. என் நல்லவர், சம்ப வல்லவர், உடைய கத்திரங்களை எல்லாம் அர்ப்பணிக்கிறோம். வருகிற காலங்களிலே ஆண்டவரே, இந்த சூழ்நிலைகள்லாம் ஆண்டவரே எங்களை சாதாரணமாக மாறிவிட்டார். பலவீனங்கள் அண்டிக்குள்ளாதபடி ஆண்டவரே உடைய பிறந்தநாளை எங்களை இடைக்கட்டி எங்களை ஆசீர்வதிக்க முடியாமல் சொல்லிக்கிறோம்ப்பா. விசேஷமாக எங்கள் போதகரை கத்தம் கொடுக்கிறோம். அடிக்கடி வருகிறதான ஆண்டவரே இந்த பலவீனத்தை கத்தம் மாற்றி போடுவீராக. அது ஆண்டவரை ஒற்றுமளாமல் போவதற்காக வரும் நாட்களிலே நடக்கிற எல்லா ஊழியர்களையும் உற்சாகமாய் செயல்படுவதற்கு கர்த்தரைகளுக்கு பலத்தையும் நல்ல சுமத்தையும் ஆரோக்கியத்தை கொடுக்கப்படையால் சமூகம் கொடுக்கிறோம். நேரே பொறுப்படுத்துக் கொள்ளும் ஆசிரியை காக்கணும். இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் தினங்கள் நல்ல கதங்களே. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் நாம் கவனிக்க வேண்டியதான ஒரு பகுதி எவைகளிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அது தலைப்பிலே நாம் நாளிலே நாம் தியானித்துக் கொள்கிறோம். நாம் நிலைத்திருக்க வேண்டிய காரியங்களை குறித்து நாம் ஆழமாய் தியானிப்போம். பல காரியங்களிலே நாம் நிலைத்திராதபடி பலவித இழப்புகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அதில் எந்த நாளிலே வேதத்திலே இதிலெல்லாம் நிலைத்திருக்க வேண்டும் சொல்லி சில காரியங்களை தியானிக்க வேண்டும் சொன்னால் நம்முடைய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் வாசிக்கின்றேன். முதல் முதல்ல இங்கே வந்து தேவ செய்தியை பகிர்ந்து கொடுக்கும் பொழுது கனி கொடுக்கிற வாழ்க்கைக்கு எப்படியெல்லாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி சில காரியங்களை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொண்டேன். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த நாளிலும் எதற்கெல்லாம் எதிரெல்லாம் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஆழமாக தியானித்தோம் என்று சொன்னால் சபைக்கும் நமக்கும் எனக்கும் எல்லாருக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் வாசிக்கின்றேன். கண்டிப்பாக நாம் நிலைத்திருக்க வேண்டிய காரியங்கள் அநேக ஒன்று வருகிறது. பல விதத்திலே பல இடங்களிலே நாம் நிலைத்திராதனாலே பல இழப்புகளை சந்திச்சிருக்கிறோம். பொதுவாக ஒரு உதாரணம் சொன்னோம்னா, ஒருவர் ஒரு கம்பெனியிலேயோ அவருடைய வேலை ஒரு வேலை ஸ்தலத்திலேயோ சரியாக நிலைத்திருக்காருன்னு சொன்னால் அவருடைய சர்வீஸை இழந்து போய்விடுகின்றார். அவர் தொடர்ச்சியாக அந்த சர்வீஸை செயல்படுத்த முடியாது. இந்த கம்பெனி இன்னொரு கம்பெனி ஒரு கம்பெனி கொண்டு சொன்னால் அவருக்கு சரியான ஒரு சர்வீஸ் கிடைக்காது. இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் சரியான நிலை இல்லாத விதமாக ஆவிக்குரிய வழியிலே பல தோல்விகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த நாளிலே எப்படியெல்லாம் நினைத்திருக்க வேண்டும், எதிரே நினைத்திருக்க வேண்டும், அதனுடைய ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி நம்ம கொஞ்சம் ஆழமாக நாம் சிந்திக்கலாம். ஒரு முதலாவது வாசியுங்கள் யோவான் எழுதின சுவிசேஷ நூல் 15:5 வசனத்தை நாம் வாசிக்கலாம். இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேரடியாக பேசின ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்கின்றோம். என்னை இல்லாமல் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி நீங்கள் சொன்னதை பார்க்கின்றோம். அப்போ அதற்கு முன்பாக அவர் சொல்றார், என்னிலே நீங்கள் நிலைத்திருங்கள், என்னிலே நீங்கள் நிலைத்திருங்கள் என்று சொல்லி. முதலாவது ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே முதலாவது நிலைத்திருக்க வேண்டும். இப்போ அப்படிப்பட்டதான ஒரு நிலை திருத்தல் நமக்கு இல்லாத விதமாக, அனுபவம் இல்லாத விதமாக அந்த காரியங்களை நாம் சரியாக செயல்படுத்த நம்மளுடைய வாழ்க்கையை அலைமோதி கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். பல விதத்தில் நம்ம வாழ்க்கையில் நாம் சிதறடிக்கப்பட்டு அலைமோதி கொண்டிருக்கின்றோம். முதலாவது நாம் நிலைத்திருக்க வேண்டியது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே சத்திய வசனம் அழகாக சொல்வதை பார்க்கின்றோம். அது அவர் சொல்றாரு, என்னை இல்லாமல் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி அவர் திட்டமாய் சொல்வதை பார்க்கணும். அவரை இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை ஒன்றுமே கிடையாது. ஒரு காரியத்தை நாம் செயல்படுத்த முடியாது.
அவர்தான் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் செயல்படுத்துவதற்கு அவர் உண்மையுள்ள தெய்வமாய் இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதனால அவர் சொன்னார், நீங்கள் எண்ணிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லி சொன்னார். அவருக்குள்ளாக நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம நாம் வாசிக்கிறோம். அப்படிப்பட்டதான வாஞ்சகம் வரும் பொழுது ஆண்டவர் நம்மளை பார்த்து நம்மளை ஆசிரியருவராய் இருக்கிறார். அவருக்குள்ள முதலாளி நாம் நினைச்சிருமா நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து அந்த காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். அதே நீங்கள் வாசிக்கலாம் யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14:4 வசனத்தை வாசியுங்கள். என்னில் நிலைத்திருங்கள், நிலைத்திருப்பேன் மாட்டாது போல. இங்கே நாம் வாசித்த வசனத்துல நாம் புரோஜனம் உள்ளவர்களாய் வாழ்வதற்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு புரோஜனம் உள்ளவர்களாய் ஒரு பயனுள்ளவர்களாய் வாழ்வதற்கு என்ன செய்யணுமா? இயேசு கிறிஸ்துவிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த திட்டமே சொல்றார். அப்ப நம்ம சட்ட வாழ்வு நம்மளுடைய வாழ்க்கையில புரோஜனம் இல்லாத வாழ்க்கையா? உலகப்புறம் வாழ்ந்துள்ள புரோஜனம்லாம் வாழ்ந்தோம்னா சொல்லுங்க. உலகபூர்வமாய் நாம் வாழ்ந்து ஆசீர்வாதமாய் ஐஸ்வர்யமாய் செழிப்பாய் இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த வாழ்க்கை ஒரு நல்ல வாழ்க்கை அல்ல, அது சரியான வாழ்க்கை அல்ல. இயேசு கிறிஸ்துக்குள் யாரெல்லாம் நிலைத்திருந்து இயேசுக்குள் யாரெல்லாம் கட்டப்பட்டவர்களாய் இயேசுனாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ்கிற வாழ்க்கை தான் ஒரு நல்ல வாழ்க்கை. அதுதான் பரலோக அங்கீகரிக்கும். ஆனால் தான் சொன்னால் நீங்கள் எண்ணியே நிலைத்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே யாரெல்லாம் நிலைத்திருந்து அவருடைய பிரமாணங்களை அவருடைய கட்டளைகளை கடைபிடித்து அவர் சொல்கிற வார்த்தையை சரியாக கடைபிடித்து யாரெல்லாம் அவருக்குள்ள நிலைத்திருக்கிறார்களோ அவங்க தான் பரலோக ராஜ்யத்திலே மக்களை பார்க்க முடியும். அதான் சொல்றார், என்னிலே நீங்க நிலைத்திருங்கள் என்று. முதலாவது ஒரு மனிதனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் சரியாய் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க வேண்டும். அப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கும். அப்படிப்பட்டதான கிறிஸ்துக்குள் ஒரு நிலையில்லாத வாழ்க்கை அநேக பேர் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். சபைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்குள் சரியாக வேறு கொள்ளாதபடி நிலை இருக்காதபடி சரியாக ஆணிவர் போடாதபடி செய்யணும். தடுமாற்றம் உள்ள வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதன் நிமித்தமாக கிறிஸ்துவ வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் அநேக ஆசீர்வாதங்களை இழந்தது மாத்திரமல்ல தரித்திரத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை பார்க்கிறோம். வாழ்க்கையிலே கிறிஸ்துக்கு நிலைகள் இருக்காதபடி நாம் ஏழோ காலகட்டத்தில் வாழ்வதனாலே அநேக சாபங்களையும் தரித்திரங்களையும் இப்பொழுது சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றோம். என்னிலே நிலைத்திருங்கள், என்னிலே மேற்கொண்டிருங்கள், என்னிலே எல்லாவற்றிலும் என்னிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லி அவர் ஆழமாக சொல்வதை பார்க்கின்றோம். பெயருக்கு கிறிஸ்தவம் என்று சொல்லி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லி நாம் வாழ்ந்து கொண்டு பல விதத்திலே பல பணிகளிலே நாம் கடந்து செல்கின்றோம். ஆண்டவரை நம்புவதை விட்டு அவருக்குள் வேறு கொள்ளாதபடி அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ள நடவாதபடி அவருக்குள் நிலைத்திருக்காதபடி உலகத்தை நோக்கி பார்க்கின்றோம். பெரிய மனிதர்களை நோக்கி அவர்களை நம்புகின்றோம். பலவிதமான காரியங்களை நம்பி நம்முடைய இருதயத்தை சிதறடிக்க பண்ணுகின்றோம். அதன் நிமித்தமாக அநேக ஆசீர்வாதங்களை இழந்து சாபத்தையும் ஏற்றுக்கொண்டவர்கள் இப்படிப்பட்டதான குருசுக்குள் நிலைத்திராதபடி பயங்கரமான வியாதியினாலும் வேதனையினாலும் சஞ்சலத்தினாலும் சாபத்தினாலும் தவித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். வாழ்க்கையிலையும் முதலாவது என்ன செய்யணுமா? இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் நானும் சரியாய் நிலைத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். நம்ம மட்டுமல்ல, இன்னைக்கு சொல்ற நான் ஒரே வார்த்தை, எங்களுடைய பிள்ளைகளுக்கு இதை கட்டுப்படுத்த வேண்டும். இப்ப இருந்தே என்ன செய்யணுமா? அந்த வேறு இயேசு கிறிஸ்துக்குள் ஆணி வேறாய் பதியத்தக்கதாக நம்முடைய பிள்ளைகளுக்கு இவைகளை கட்டுப்படுத்த வேண்டும். கிறிஸ்து குறித்தே நாம் சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து இயேசு கிறிஸ்து குறித்து அவர் சொல்லிக் கொடுத்து அவருக்குள்ளாக இப்பொழுதே நிலைத்திருக்கிற காரியத்தை சொல்லிக் கொடுத்து நம்ம வளர்க்கும் பொழுது வருங்காலத்தில் எதிர்காலத்தில் என்ன செய்வார்? நல்ல செழிப்பாய் வாழும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்வோம். இரண்டாவது ஒரு காரியத்தை மறக்கலாம். அதே யோவான் நற்செய்திகள் 19:9 வாசிக்கலாம். ம்
கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருங்கள். பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். அன்பை குறித்து நம்ம நிறைய வசனங்கள் கேட்டிருக்கலாம், நிறைய பிரசங்க கேட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். ஒரு வித்தியாசமான ஒரு தான், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். என்ன அன்பு? பாவியாக இருந்த உங்களையும் என்னையும் நேசித்தான். அக்கிரமக்காரராய் வாழ்ந்து கொண்டிருந்த உங்களையும் என்னையும் மீட்டெடுத்த அன்பு. பாவத்தில் சிக்கி சீரழித்துக் கொண்டிருந்த உங்களை என்னையும் அவர் ரத்தத்தினாலே மீட்டெடுத்த அன்பு. எவ்வளவு பாடுபட்டு உங்களை என்னை மீட்டெடுத்தார். இந்த காரியத்தை நம்ம சிந்திக்கிறோமா? இந்த அன்பிலே நிலைத்திருந்தார். நான் உனக்காக பாடுபட்டேன், உனக்காக ரத்தம் சிந்தினேன், உனக்காக அவமானப்பட்டேன், உனக்காக ஒருமணி சூடினேன். இவ்வளவு யாருக்காக வேண்டி? உனக்காக வேண்டி, உன்னை காரியத்திற்காக வேண்டி, உன்னை மீட்டெடுக்க முடியாத, உன்னை பிதாவின் இடத்துல கொண்டு போய் நிறுத்தும்படியாக இவ்வளவு பெரிய அன்பை நான் உண்மையில் வைத்தேனே. இந்த அன்பிலே நிலைத்திருங்கள் என்று சொன்னார். நினைச்சு பார்ப்போமா? திருவூர் தண்ணிக்கு நீங்கள் நன்றாக சிந்தித்துக் கொள்ளுங்கள். நான் சரியான காரியத்தை சொல்லுங்கள். திருவூர் தண்ணிக்கு ஒரு சிட்டு கண்ணீராவது வடித்து அந்த ரத்தத்தையும் அந்த அப்பத்தையும் தருவாங்க. அதான் அன்பு. அதான் இயேசு கிறிஸ்து அன்பில் நிலைத்திருக்கிற காரியம் வேறு எதுவும் கிடையாது. அந்த காரியத்திலே நாம் அஜாக்கிரதையாக இருக்கிறோம். நிறைய அஜாக்கிரதையாக நாம் பண்ணி செய்கிறோம். திருவுரு தன்னைக்கு நம்ம பக்கம் பண்ற காரியமெல்லாம் ரொம்ப அஜாக்கிரதையாக இருக்கு. எந்த அளவுக்கு நம்ம உத்தரவாதம், எந்த அளவுக்கு கிறிஸ்துவின் அன்பை நாம் நினைத்து பார்க்கிறோம். உங்களுக்காக வேண்டி, எனக்காக வேண்டி அவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தினாரே, அவர் பாடுபட்டாரே, அவர் உங்களுக்காக எனக்கு வேண்டி மறித்தாரே. இந்த அன்பிலே நீங்கள் நான் நிலைத்திருக்க வேண்டும். வேதம் சொன்ன காரியம் நம்ம எல்லாவற்றையும் நம்ம பல காரியங்களை நம்ம சிந்தித்து பார்க்கும் பொழுது இதை நாம் கொஞ்சம் என்ன செய்யறோம்னா அப்படியே கொஞ்சம் அஜாக்கிரதை விட்டுவிட்டோம். எச்சரிக்கிறார்கள் திருவங்க கொடுக்க முன்னாடி எச்சரிக்கிறார். அழகான ஒரு எச்சரிக்கை கொடுக்குது. சில நிகரையும் அடைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி எச்சரிக்கிறார். அது என்ன செட்டு பயிரங்கள் சொன்ன பயங்கரத்தை விட்டு நிதிர் அடைந்திருக்கிறார் சொல்றாங்க. வேற யாரும் கிடையாது. அவனும் இயேசு நண்பர்களை நிலைத்திருக்கிறவர்கள் நமக்கு ஜாக்கிரதையாக இருந்து இயேசு கிறிஸ்து அன்பை ருசி பார்த்தவர்களாய், அந்த அன்பிலே ஊன்ற கட்டப்பட்டவர்களாய், அந்த அன்பிலே நாம் என்ன செய்யணுமா? நிலைத்திருக்க வேண்டும். உலகத்தில் அநேக காரியங்கள் நாம் நினைச்சிருக்கிறோம். சம்பாத்தியங்கள் நினைத்திருக்கிறோம், பண சேர்க்கைகள் நினைத்திருக்கிறோம், என்னென்னமோ காரியங்கள் நினைத்திருக்கிறோம். அவையெல்லாம் ஒருபோதும் நம்மளை பரலோகராஜ்யத்தின் மேன்மைக்கு கொண்டு செல்லவே முடியாது. பரலோகராட்சியத்தின் மேன்மைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் வேதத்தில் சொல்லப்பட்ட காரியத்திலே நீங்கள் நானும் உறுதியாக நிலைத்திருக்கும் பொழுதுதான் அந்த பரலோகராஜ்யத்தின் மேன்மையை நாம் கண்டடைய முடியும். இயேசு கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லி இங்கே தெளிவாக சொல்வதை பார்க்க. இதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வாயினாலே சொன்ன வார்த்தைகள். இந்த யோவான் சுவிசேஷத்தில் அந்த பகுதி பதினாறு பொழுது நீங்கள் வாசிங்க என்று சொன்னால் அவர் சொன்ன வார்த்தை. இதுக்கெல்லாம் நாம் கீழ்ப்படிந்து நாம் அதனை நிலைத்திருக்கும் பொழுது தேவன் நிச்சயமாகவே நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். மூன்றாவது ஒரு காரியம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13:43 வசனத்தை வாசிக்கலாம். பின்பு ஒன்றுமில்லாத
எதிலே புரோஜனமுள்ள நாட்கள் உங்களை நீங்க அவர் ரட்சித்திருக்கிறாரே, கிருபையா ரட்சித்திருக்கிறாரே, ஈவா ரட்சித்திருக்கிறாரே. இதுதான் இந்த கிருபையிலே நீங்கள் நிலைக்கு அனுபவத்தை சிந்திச்சு பார்க்கணும். ஆண்டவரே நான் எதிர்த்து பார்க்கிறவன், ஆண்டவரே நான் எதுக்காக புரோஜனம் கொள்ளலாம்னா, ஆனாலும் கிருபையா என் மேல் இரக்கமாக இருந்து என்னை ரட்சித்தீரே, என்னை தெரிந்து கொண்டேரே, என்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேரே, எனக்குரிய காரியங்களெல்லாம் நோக்கி பார்க்கிறேரே. கிருபையிலே நீங்கள் நானும் நிலைத்திருக்கிறேன். பவுல் சொல்றாரு, ஊழியத்தின் பாதையில் சொல்றாரு, அவரை சந்திச்சவங்க பார்த்தவங்க நேசிச்சவங்க அந்த காரியத்தின் மேல வாங்கிய எதிர்கொள்ள பார்த்தா சொல்லியிருக்கிறாரு, கிருபையிலே நீங்கள் நிலை கொண்டீர்கள். இன்னைக்கு சபையில அதை சொல்றாங்க, கிருபையிலே நீங்கள் நிலை கொண்டீர்கள், கிருபையிலே நிலைத்திருங்கள், தேவன் கொடுத்தாலும் பெரிதாலும் கிருபையிலே நிலைத்திருங்கள். அதை விட்டுட்டு நம்ம வேறங்களா போறோம், வேற வழிகளை தேடுகின்றோம். அந்த கிருபையை நிலைத்தராதபடி வேறு வழிகளை நாம் தேடி போவதன் நிமித்தமாக ஆசீர்வாத குறைச்சலை நாம் சந்திக்கிறோம் என்பதை மறந்துவிட வேண்டாம். அவர் சபைகளுக்கு சொன்னார், போராட்டமெல்லாம் சொன்னார், தேவ கிருபை நம்மை தாங்கிறது, தேவ கிருபை வழி நடக்கிறது, தேவ கிருபை உங்களை வழிநடத்தும் என்று சொல்லி அவர் சொல்கிற காரியத்தை எல்லாம் அவர் செய்தாரா, உறுதிப்படுத்தி நீங்கள் இதில் நிலைத்திருங்கள் என்று சொல்வதைப்பார். அதே போல சபையில் சொல்றார், தேவ கிருபையிலே நீங்கள் நிலைத்திருந்தால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், தேவ கிருபையிலே நீங்கள் உறுதியா இருந்தால் எல்லா வித ஜெயத்தையும் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். தேவ கிருபையிலே நாம் உறுதியாக இருக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகள் பின் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும் என்பதை மறந்துவிட வேண்டாம். வருங்காலம் மிகவும் கொடிதான காலம், வருங்காலம் எப்படி இருக்கும் என்று சொல்லி சொல்ல முடியாது, வருங்காலங்களிலே ஆராதிக்க முடியுமா என்று சொல்ல முடியாது, வருங்காலங்களில் வேதத்தை தூக்கி கொண்டு செல்ல முடியுமா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். வீட்டு முட்டுகள் நடத்துவதோ சபை கூடுவதோ ஒருவருக்கு சுவிசேஷம் சொல்வதோ இவை எல்லாம் வரும் காலங்களிலே ஒரு கேள்விக்குறியான நாட்கள் வரவிருக்கிறது. அப்படிதெல்லாம் இந்த கிருபைதாங்க நம்மளை தாங்கும், இந்த கிருபைதாங்க நம்மளை நடத்தும், இந்த கிருபைதாங்க நம்மளை மென்மையா வைக்கும். இந்த கிருபையிலே இப்பொழுதிருந்தே நாம் நினைத்திருக்கும் பொழுது அந்த நாட்களிலே வருகின்ற கொடிதான நாட்களிலே இந்த கிருபை கிருபையிலே நாம் நிலைத்திருப்போம். நிச்சயமாக அந்த கிருபை நம்மளை பலப்படுத்தி நம்மளுக்கு எல்லாவித காரியங்களும் செய்யும் என்பதை மறந்துவிட வேண்டாம் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். முதலாவது பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவை நிலைத்திருங்கள், இயேசு கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருங்கள், தேவ கிருபையிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லி மூன்று காரியங்களை பார்த்தோம். அந்த ஒரு காரியம் அதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14:22 வசனத்தை வாசிக்கலாம். சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி அநேக உபத்திரங்கள் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார் என்று சொல்லி இங்கே வாசிக்கின்றோம். சீசருடைய மனதை திடப்படுத்தி, இதுவும் அவருடைய ஊழிய பாதையிலே நடந்தான ஒரு சம்பவம். சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் என்று சொல்லி இங்கே வாசிப்பதை பார்க்கின்றோம். அது மாத்திரம் சொல்றாரா, அநேக உபத்திரங்கள் வழியை நாம் செய்வோம் கடத்துபவர்கள் இருக்கிறது என்று சொல்லி. நமக்கும் அதே போலதான், வருகிற நாட்கள் அநேக உபத்திரங்கள் வழியை கடந்து போக வேண்டிய நாட்கள் வரவிருக்கிறது. அதான் உங்களுக்கு முன்னாடி சொன்னேன், பொதுவா அடிக்கடி சொல்றது ஒரு காரியம், இந்த ஒரு 10 வருடங்களுக்குள்ளாக ஊழியர்களுடைய வழிகள் எவ்விதமாய் மாறி போயிருக்கு என்பதை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஊழியர்களுடைய வழிகள் எவ்விதமாய் மாறிக்கொண்டிருக்கிறது, சுவிசேஷம் சொல்ல முடியவில்லை, பொதுக்கூட்டம் நடத்த முடியவில்லை, சர்ச்சில் மைக்கு போட்டு ஏதாவது பிரசங்கம் பண்ண முடியவில்லை, ஏதாவது காரியங்களை நீங்கள் சுதந்திரமாய் நாம் செயல்படுத்த முடியதா இல்லை. இவை எல்லாம் எதை என்று சொன்னால் உபத்திரத்தின் பாதையிலே நாம் கடந்து செல்வதற்குரிய அறிகுறிகள் வந்துவிட்டது என்பதை இப்படிப்பட்டதான உபத்திரங்கள் பாதையிலே கடந்து செல்ல வேண்டும் அந்த நாட்களிலே பவுல் அழகாக சொல்லிவிட்டார். யாருக்கு? சீசர்களுக்கு சொல்லியிருக்கிறார், கூட ஊழிய செய்கிறவர்களுக்கு, சீசர்களுக்கு சொல்லியிருக்கிறார். உடைய மனதை திடப்படுத்திக் கொள்ளுங்கள், விசுவாசத்திலே நீங்கள் நிலைத்திருங்கள் என்று நாட்கள சபையில் சொல்லப்படுகிறதான காரியம், உடைய மனதை திடப்படுத்திக் கொள்ளுங்கள், மனதை திடப்படுத்திக் கொள்ளுங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், விசுவாசத்திலே ஊற்ற கட்டப்படுங்கள். கொஞ்சம் சின்ன ஒரு பாட ஓதர்கள் வேதனை
விசுவாசத்துல தளர்ந்து போயிடுறோம். அதுதான் ஆண்டவர் எச்சரிப்பாய் சொல்லுகிறார், விசுவாசத்திலே நீங்கள் நிலைத்திருக்கு. அப்படி விசுவாசம் எங்கே இருக்குது? சபையில கொஞ்சம் ஆண்டவர் நடந்ததுன்னா வேற எங்கேயாவது கொஞ்சம் நம்ம மனநிலையை சிதறடித்திருக்கிறோம். சபையில ஜெபத்துக்கு சரியான பதில் கிடைக்கிறது என்று சொன்னால் ஏதையாவது ஒரு மந்திரத்தையாவது ஒரு மாதிரியாக நம்பி பண்ணலாமா என்று சொல்லி நம் மனதை சிதற விட்டு நிற்கிறோம். ஒரு எலுமிச்சப்படத்துக்கு ஒரு சூழலுக்கு தன்னை அர்ப்பணித்து விடுகின்றோம். எச்சரிக்கை, இன்னைக்கு சொல்றேன், இவை எல்லாம் நம்மளை கொண்டு போய் இந்த விசுவாசம் நம்மளை கொண்டு போய் பரலோகத்தில் கொண்டு போய் நிறுத்தாது. எங்கேயாவது மந்திரம் சொல்றாங்களா, எங்கேயாவது குறி சொல்றாங்களா, ஜோசி சொல்றாங்களா என்று நம்மளுடைய விசுவாசத்தை இழந்து போய் என்ன சொல்றேன்னா வேவடத்தில் அந்த விசுவாசத்தை வைத்து விடுகிறோம். தயவு செய்து ஆவி பிரிப்பினராய் இருக்கிற நீங்கள் நானும் இந்த விசுவாசத்திலே ஆண்டவர் இயேசு சேர்த்துக்கொண்ட விசுவாசத்திலே அவர் நடந்து சென்ற விசுவாசத்திலே நீங்கள் நினைக்கிறார்கள் நம்முடைய இருதயம் சீரழிந்து போய்விடும், வேறு விதத்திலே நம்முடைய இருதயம் மாறுபட்டு போய்விடும். பரலோகத்தின் மேன்மையை கடைய முடியாது. அப்படிதான் போறாங்க. கொஞ்சம் ஏதாவது காரியம் நடத்தவில்லை என்று சொன்னால் எங்கேயாவது ஒரு சோசிகாரன் ஒரு வார்த்தை கேட்கலாமா என்று சொல்லி அதுக்கு தகுந்தால் போவன் பெரியதோ ஒரு சோசிகாரங்க இருக்கிறாங்க. ரொம்ப கவனமா இருக்கணும். விசுவாச புரட்சல் காணப்படுகின்ற நாட்கள் நெருங்கி கொண்டு வருகிறது. விசுவாசத்தை விட்டு விலகி செல்லக்கூடிய நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. இலகுவாக விலகி போகிற நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. அதனாலே இந்த நாளிலே நாம் அந்த எச்சரிப்படை வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நீங்கள் நாளும் விசுவாசத்திலே நம்ம அழிக்கப்பட்டதான விசுவாசத்திலே நாம் படகிறதான விசுவாசத்திலே நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற விசுவாசத்திலே நம்ம என்ன செய்யணுமா நிலைத்து இருக்க வேண்டும். சட்டப்படை இடங்கள வரக்கூடாது. கொஞ்சம் அதை கேட்டேன் விடுமுறை ஒரு வார்த்தை பார்த்தா தான் என்ன உலக சொல்லத்தான் செய்ய கூடாது சொல்லத்தான் செய்வான் இல்லையா? சர்ச்சைக்கு போற ஏதாவது அனுபவம் நடந்ததா இல்லையே? நான் உடல் குறி சொல்றத போய் கேட்டுவான். சிவி சாய்த்து விடாதீர்கள், சிவி சாய்த்து விடாது. உங்கள் விசுவாசம் தளர்ந்து போகாதபடி அந்த விசுவாசத்திலே நீங்கள் நானும் உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அழகாக சொல்லப்படுகிறது. ஒருத்தர உண்டு உலகத்தில் உலகத்தில் உலகத்தை ஜெயிக்கிறேன் என்று சொல்லி ஏன் விசுவாசம் எங்க போனது நம்மை விட்டு? ஆண்டுகள் உபத்திரங்கள் நெருக்கத்தான் செய்யும். அதான் வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படி இல்லாத வாழ்க்கை வாழ முடிச்சது கிறிஸ்தவ வாழ்க்கையே கிடையாது. எங்கள் களமாக வேத பாடத்திலே பைபிள் காலத்துல கத்துக் கொடுக்கிறாங்க, உபத்திரம் இல்லாமல் ஒருவன் சௌரியமா இருக்கிறான் என்று சொன்னால் அவன் கிறிஸ்துவோடு இல்லை என்று சொல்கிறான். அவனோட கிறிஸ்துவ மயக்கி இல்லை என்று சொல்லி திட்டமாய்களை கற்றுக் கொடுக்கிறாங்க. உபத்திரத்தோடு பாடலோடு வேதனைகளோடு விசுவாசத்தில் உறுதியாக இணைத்திருந்து கடந்து போகிறான் என்று சொன்னால் அவனோடு இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள விசுவாசத்திலே நினைத்திருப்போம். ஆடுகளை சமிப்போம், ஓத்திரங்களிலே நிலைத்திருப்போம். எல்லாவற்றையும் செயல்படுவதற்கு ஆண்டவர் நமக்கு தகுதி உள்ளவராய் இருக்கிறார். அந்த விசுவாசத்தை கடப்படுத்த வல்லவருமாய் இருக்கிறார். அதனால விசுவாசம் தளர்ந்து போய்விடாதபடி நம்ம என்ன செய்வோம்? விசுவாசத்திலே உறுதியாய் நிலைத்திருப்பதற்கு விசுவாசம் கற்றுக்கொள்வோம். அடுத்ததாக ஒரு காரியத்தை உங்களுக்கு தெளிவுபட விரும்புகின்றேன். ஒன்று தீமோத்தேயும் 5:5 தெளிவான விளக்கத்தை கொடுப்பதற்காகவே நினைத்திருப்பான் என்று சொல்லி ஒரு விதவையை குறித்து அவர் உதாரணமாக சொல்கின்றார். என்ன சொல்றாராம்? உத்தம விதவையாக இருந்து தனிமையாக இருக்கிறவள் தேவனிடத்தில் நம்பிக்கையாய் நம்பிக்கை உள்ளவளாய் இரவும் பகலும் வேண்டுதல் செய்வாள் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலும் ஜெபத்திலே நாம் நினைத்திருக்க வேண்டும் என்பதற்கு இங்கே ஒரு காரணமாக ஒரு விதவை சொல்லியிருக்கிறார். தனிமையில இருக்கும் பொழுது அனுசரிதான் ஜெபத்திலே நினைத்திருப்பான் என்று சொல்லி இங்கே தீமோத்தேயுக்கு அறிவுரையாக சொல்லி இப்படிப்பட்டதான விதவைகளை எல்லாம் சேர்த்துக் கொள்ளுங்கள், யாரெல்லாம் சபையில சேர்க்க வேண்டும் என்று சொல்லி சில அறிவுரைகளை சொல்லி சொல்லும் பொழுது இந்த காரியத்தை பவுல் சொல்வதை பார்க்கின்றோம். இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்வோம்? ஜெபத்திலே நினைத்திருக்க வேண்டும். இது சொல்லப்பட சபை ரொம்ப
ஆன வார்த்தை பட்டுக்கிறாங்க மன வேதனை வந்து பாருங்கன்னு சொல்றாங்க. எனக்காவது ஒரு நாள் மெசேஜ் கிடைக்கி இந்த மனுஷன் வந்து இப்படி வந்து போட்டு போறாங்க பேசுறாங்க தயவு செய்து மனசுல நினைக்காதங்க. எனக்காக உங்களுக்காக வேண்டி சொல்லப்படுகிறதான வார்த்தையை சரியா ஏற்றுக்கொண்டு கொண்டு சொன்னமனா நிச்சயமாகவே ஆசீர்வாதம் பின்னாடி வந்துடுவே. ஜபத்திலே நாம் குறைவுடவர்களாய் காணப்படுகின்றோம். ஜப வாழ்க்கையிலே சபையிலே சேர்ந்து ஜபிக்கிற காரியங்களை குறைவுடவர்களாய் காணப்படுகின்றோம். தனிப்பட்ட மீது நீங்க எப்படி ஜபிக்கிறீர்கள் எனக்கு தெரியாது, எப்படி இருக்கிறோம் என்று தெரியாது. அவங்கவுங்க வாழ்க்கையிலே அவங்க தனிப்பட்ட நிதியில எந்த நிலையிலே ஜபத்திலே தரித்திருக்கிறோம் ஜபத்திலே நிலைத்திருக்கிறோம் என்பது நமக்கு தெரியாது. சபையிலே சொல்லப்படுகிற காரியங்களை கூடி வருகின்றோமா? மெயினா சொல்றது உபாசத்தை மாதத்துல ஒரு நாள் ஒரு உபாசத்தை சொல்றாங்க, அது செகண்ட் சாட்டர்டே மேக்சிமம் எல்லாருக்கும் லீவ் இருக்கிறா. சொந்தமா தொழில் செய்யறவங்களுக்கு சுயமா வேலை செய்யறவங்களுக்கு இதெல்லாம் நல்ல சான்ஸ், தாராளமா அந்த ஜபத்தில் வந்து பங்கெடுக்கலாம். ஒரு நாள் லாபம் போச்சே நினைச்சபடி சொன்னால் பரலோகம் போச்சே நினைச்சு தயவுசெய்து அந்த நாட்களை புரோஜனப்படுத்திக் ஜபத்திலே தரித்திருத்தல் ஜபத்திலே நினைத்திருத்தல் நம்முடைய ஜெபம் அனைத்து காரியங்களை ஜெயமெடுக்க செய்யும் என்பதை மறந்துவிட வேண்டாம். அநேக காரியங்களை ஜெயிப்பதற்கு அநேக தோல்வியான காரியங்களிலே வெற்றி காண்பதற்கு ஜெபம் மிக மிக முக்கியம். அந்த ஜெபத்திலே நீங்கள் நானும் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறேன். ஜெபத்திலே நிலைத்திருப்போம், ஜெபத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுப்போம், ஜெபத்தை நாம் வாசிப்போம். வாசிக்கும் பொழுது நாம் அநேக காரியங்களை சாதிக்க முடியும் ஜெயமெடுக்க முடியும் என்பதை மறந்துவிடும். ஜெபத்திலே நிலைத்திருக்கும் ஜெபத்திலே நிலைத்திருக்கும் ஜோபனமாக வாசலை சொல்றாரு, வாட்ஸ்அப்ல போடுறாரு, தனிப்பட்ட ரீதியில் சொல்றாரு, போன் பண்ணி சொல்றாரு, எல்லாரும் அசட்டை செய்கிறோம். கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார், அவர் சொல்லிட்டார், நான் கூப்பிட்டேன், நான் வாட்ஸ்அப்ல போன் பண்ணிட்டேன், எல்லாத்துக்கும் அறிவு சொல்லிட்டேன், வரல. அவர் சொல்லிட்டு போயிருவாரு, அவர் தப்பிச்சிருவாரு, வாசலை தப்பிச்சிருவாரு, அவர் சொல்லிட்டு போயிருவாரு. மாட்டிக் கொள்வது நீங்களும் நானும் தான். ஜெபத்திலே நிலைத்திருப்போம், ஜெப வாழ்க்கைக்கு முக்கியத்துவத்தை கொடுப்போம், ஜெப வாழ்க்கைக்கு அந்த வாழ்க்கையை நாம் வாசிப்போம். எதுக்காண்டி கிறிஸ்து ஏற்றுக்கொண்டோம், எதுக்காண்டி கிறிஸ்து ஏற்றுக்கொண்டோம். இந்த வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை செயல்படுத்த வேண்டும், ஜெபம் பண்ணாதான் முடியும், ஜெபம் பண்ணாதான் காரியமாக இதுல நிலைத்திருக்கவில்லை என்று சொன்னால் எப்படி நான் வெற்றி பெற முடியும்? ஐயா எனக்கு எல்லாமே தோல்வியா இருக்கு, எல்லாமே ஒட்டுக்கட்டையா இருக்கு, எல்லாமே பிரச்சனையா இருக்கு. ஏன் ஜெபத்திலே நிலைத்து நாள்படி ஜெபத்துக்குரிய காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காத விதமாக நம்ம என்ன செய்யணும்னா பல விதத்திலே பல காரியங்களை இழந்து கொண்டிருக்கின்றோம். இழப்பு தெரியாத போல இருக்கும், அஞ்சு மிசம் ரெட்டப்பட்டா என்ன தெரியுமா போகுதா? இல்லை, 30 நாளைக்கு 5 நிமிஷம் கணக்கடி பாருங்க மறந்துவிடாதீர்கள். அடுத்ததாக யோவான் எழுதின நற்செய்தி நூல் 8:31 வாசிக்கலாம். நீங்கள நானும் ஒரு சீசராக வாஞ்சிக்கிறோம், சீசராக எல்லாருமே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் சீசரா ஆகும், கண்டிப்பா சீசரா ஆகும் சொல்றாரு. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி நீங்கள் என் உபதேசத்திலே நிலைத்திருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திருங்கள், அவர் சொல்ற வார்த்தையிலே நிலைத்திருங்கள், வசனத்திலே நிலைத்திருங்கள், சொல்லப்படுகிற காரியத்திலே நிலைத்திருங்கள், அப்பொழுது நீங்கள் என்ன வரலாம் சீசராக.
நீங்கள் போய் பிதா குமாரன் பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் கொடுத்து சீசராகுங்கள் சொல்லிருக்கிறார். நம்மளே சீசராகிறேன், சீசராக நம்ம சீசராக இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் சீசராக வேண்டும். அப்ப என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவர் சொன்னதான உபதேசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து அநேக உபதேசங்களை சொல்லி இருக்கிறார், அநேக காரியங்களை சொல்லி இருக்கிறார். நீங்கள் நானும் செலுத்த வேண்டும் என்று சொல்லி, அவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி, அவர்களால் எடுத்து புரோஜனப்படுத்த வேண்டும் சொல்லி, அவர் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி அநேக உபதேசங்களை இந்த வேதத்தில் வைத்திருக்கிறார். இந்த உபதேசத்தை உபத்திருக்கிறோம், எப்படி நினைத்திருக்கிறோம், அந்த உபதேசம் நமக்குள்ள நிலைத்திருக்கிறதா, அந்த உபதேசத்திலே நாம் நிலைத்திருக்கிறோமா, ஆண்டவர் கொடுத்த உபதேசத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். இல்ல சபையில கொடுக்குறாங்க அழகான வார்த்தைகளை, நமக்கு பகிர்ந்து கொடுக்குறாங்க சபையில, இவ்வளவு தெளிந்த வார்த்தைகள் கிடைக்குமா என்று சொன்னா இல்லை. வெளியில போனா இங்க பார்த்தா கள்ள போதகம், காசு வலிக்கிற போதகம், எங்க பார்த்தாலும் மனதை சீருழுகிற போதகம். இங்கே அருமையான வார்த்தைகள் நமக்கு கிடைக்கிறது, நல்ல உபதேசங்கள் கிடைக்கிறது, சீர்படுத்தக்கூடிய உபதேசங்கள் கிடைக்கிறது, சரியான காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு ஆவியானவர் நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். அசட்டை பண்ணி கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், உபதேசத்திலே நிலைத்திருக்கிறார். வாழ்க்கையிலே உபதேசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். நல்ல வார்த்தைகளை நாம் உட்கொண்டு என்ன செய்யணுமா, ஆவிக்குள்ளே வளர்ந்து நாம் செழித்திருக்கக்கூடிய வாழ்க்கை வேண்டும். உபதேசத்திலே நிலைத்திருங்கள், உபதேசத்திலே நிலைத்திருங்கள், சொல்லப்படுகிற வார்த்தையிலே கண்டிப்பாக நிலைத்திருங்கள். அப்பொழுது நாம் பரலோகத்தின் மேன்மையை கண்டடைய முடியும். பரலோகத்தின் மேன்மை கண்டடைக்கிறதால் நமக்கு முக்கியம். அப்ப வேதத்தில் என்ன சொல்லப்பட்டால் நம்ம கடைபிடிப்போம், அப்பொழுது என்னுடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்பதை மறந்து விட வேண்டாம். ஏழாவதாக ஒரு காரியத்தை நாம் கவனிக்கலாம். ஒன்று பொருந்தியர் 15 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கலாம். தெரியப்படுத்துகிறேன், நிலைத்திருங்கள் என்று சொல்லி, நிலைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லி வாசிக்கின்றோம். அன்றிய சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன், ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லி இங்கே வாசிப்பதை பார்க்கிறோம். சுவிசேஷத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் சொல்லப்படுகிற சுவிசேஷத்திலே நிலைத்திருக்க வேண்டும். பொருதி சபைக்கு அவர் எழுதும்போது சொல்றாரு, பொருதி சபை குறித்து நாங்கள் வேத பாகத்தில் படிச்சிருக்கிறோம், அந்த சபை எப்படிப்பட்டது என்று சொல்லி, அப்படிப்பட்டதான சபைக்கு அவர் சொல்றார். அந்த சபையிலே சுவிசேஷத்தை மறுபடியும் 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 சொல்லி அந்த சுவிசேஷத்திலே அவர்கள் நினைத்திருக்கும்படியாக அங்கே பவுல் பல காரியங்கள் செய்திருப்பதை பார்க்கிறோம் அந்த சபையில். அதே போல இந்த நாட்களிலும் நமக்கும் சபையில அநேக காரியங்களை மறுபடியும் 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 சொல்றாங்க. அந்த காரியத்தில் எல்லாம் நினைத்திருக்கிறோமா? அதான் முதலே சொல்றேன், அநேக காரியங்கள் அந்த சபையில கற்றுக்கொடுக்கிறாங்க. இப்படிப்பட்டதான ஒரு வாய்ப்போ ஒரு அனுபவமோ இதுவரை கிடைக்கிறது கிடையாது. 1000 பேருக்கு ஒரு சபையில நான் வளர்ந்து வந்தவன்தான், அநேக உபதேசங்களை கேட்டு வந்தவன்தான். 1993 ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாட்கள் இருந்து சபைக்கு நான் தொடர்ந்து போகிறேன், சபைகளே அநேக உபதேசங்களை கேட்கிறேன், அநேக மெசேஜ் கேட்கிறேன். ஆனாலும் சரியான காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு நம்ம சம்பந்தம், சத்தியத்தை சத்தியமாய் அறிந்து திட்டமாய் தெளிவாய் தவறு எது சரி எது, எது நல்ல உபதேசம் எது நல்ல உபதேசம் எது சீரானது என்று சொல்லி சரியாய் சொல்லிக் கொடுக்கிற சபை நம்ம சமாதம். நம்மளாம் பாக்கியவான்கள் உண்மையிலே, நீங்கள் நான் கொடுத்து வச்சவர்கள். ஏன்னா கண்கள் திறக்கப்படுவதற்கு நல்ல உபதேசம் கிடைக்கிற நிறைவே கிடைக்கும். சீராய் நடந்து கொள்வதற்கு, சீரான காரியங்களை திட்டமாய் தெளிவாய் தெரிந்து கொள்வதற்கு நல்ல உபதேசம் இங்கேதான் கிடைக்குது. நமக்கு இந்த சுவிசேஷத்தில் என்ன செய்யணுமா, நிலைத்திருக்க வேண்டும். சுவிசேஷத்திலே நிலைத்திருத்தல், சொல்லப்படுகிற நல்ல வார்த்தைகளை நிலைத்திருத்தல், அந்த எச்சரிக்கைகளை நிலைத்திருத்தல், ஒவ்வொரு காரியத்தையும் நன்றாக ஆராய்ந்து அந்த காரியங்களை நாம் நிலைத்திருக்கும் பொழுது நாம் என்ன செய்யணுமா, வருகின்ற காலங்களிலே நம்மளை ஏமாற்றத்திலிருந்து நம்ம செய்யலாம்.
நிறைய இடங்கள்ல ஏமாற்றப்பட்டு பணங்களை இழந்து இருக்கிறார்கள், மற்ற எல்லா காரியங்களும் இழந்து போயிருக்கிறாங்க, மனதை இழந்திருக்கிறாங்க, நிறைய காரியங்களை இழந்து போயிருக்கிறாங்க, விசுவாச பிள்ளைகளை இழந்து போயிருக்கிறாங்க. ஆனா அப்படிப்பட்ட இழப்பெல்லாம் நாம் சந்திக்காதபடி நாம் எச்சரிக்கையை நடந்து கொள்வதற்கு நல்ல சுவிசேஷ வார்த்தைகள், நல்ல உபதேசங்கள் நமக்கு கிடைக்கிறதுனால அந்த காரியத்திலே நீங்கள் நான் நிச்சயமா நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு தெளிவாய் சொல்வதை பார்க்கிறோம். எட்டாவதாக ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். எபிரேயர் எழுதின நிருபம் 13:1 வாசிக்கிறது. சகோதரரே, சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுள் என்று சொல்லி இங்க பார்க்கிறோம். நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு முறை இசைவா இயங்கும் சரீரம் என்கிற தலைப்பில் உங்களோட பேசுற ஞாபகம் இருந்தா, இசைவா இயங்கும் சரீரம் ஒரு திருவிருந்துக்கு திருவிருந்து அன்னைக்குள்ள ஆராதனையில மெசேஜ் எடுத்து ஒருவருக்கொருவர் என்று சொல்லி அநேக வசனங்களை உங்களுக்கு முன்வைத்து ஞாபகம் இருக்கும் கண்டிப்பா. அப்ப இதுல ஒரு வார்த்தை சகோதர சிநேகத்துக்கு நம்ம முக்கியத்துவத்தை கொடுக்கணும். சபையிலே சகோதர சகோதரிகள் இந்த சிநேகத்திலே நம்ம என்ன செய்யணும், முக்கியத்துவத்தை கொடுக்கணும். அப்படிப்பட்ட காரியம் இல்லாத நிமித்தமாக உள்ளுக்குள்ள நிறைய சங்கடங்கள் கேள்விப்படுற காதல் கேள்விப்படுறேன் உள்ளுக்குள்ள அது என்ன வாரம் சொல்லுவாங்க, அமைதியான வாரம் நடக்கும் உள்ளுக்குள்ள. தயவு செய்து அவைகளெல்லாம் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கின்றார், அவைகளெல்லாம் தேவன் அறிந்திருக்கிறார். தயவு செய்து ஒருவருக்குரிய பிரச்சனைகளை ஒருவருக்கொரு மன்னித்து சகோதர சிநேகத்தில் அமைச்சியமா நிலைத்திருக்க வேண்டும். கொஞ்சம் அனுசரணை இருந்து கொஞ்சம் விட்டு கொடுக்க மனப்பாடு இருந்துச்சுன்னா அதுதான் சகோதர சிநேகம், வேற எதுவும் கிடையாது. அதை விட்டு நான் செய்வதுதான் சரி, நான் செய்வதுதான் நீங்கள் செய்ய வேண்டும், நான் தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி பல விதத்திலே நம்ம நினைச்சிருமா சில கண்டிப்புகளை உள்ள கொண்டு வரும் விதமாக தான் இந்த சனைய சகோதர சிநேகம் சகோதரி சிநேகம் உடைந்து போகுது. வேண்டாம், நீ சபையில் சொல்லப்படுகிற காரியம் சகோதர சிநேகத்தில் நீங்கள் நிலைத்திருங்கள் என்று சொல்லி பார்க்கணும். அதை நம் சபையில கற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். 9 ரெண்டு தீமேத்தையும் 3:14 நம்ம வாசிக்கலாம். தீமேத்துக்கு பவுல் அழகா சொன்னாரு, நீ கற்று நிச்சயத்தை கொண்டதிலே நிலைத்திருந்து அவைகளை நீங்கள் கற்று நிச்சயத்திலே நிலைத்திருங்கள். இடத்தையா கற்றுக்கிட்டோம், ஆனால் இயேசு கிறிஸ்து எத்தனை முறை நம்ம வேதத்தை வாசிப்போம், எத்தனை செய்தி கேட்டிருப்போம், எத்தனை காரியங்கள் ஆலோசனையாய் நமக்கு மூப்பர்களும் போதும் சொல்லியிருப்பாங்க. இவையெல்லாம் எதுக்கு, சும்மா காதல் வாங்கிட்டு காதல் வீட்டுக்கு போறதுதா? இல்லை, கற்று நிச்சயத்திலே நிலைத்திருங்கள். உங்களுக்கு சொல்லப்பட்டதான காரியத்திலே நீங்கள் கற்றுக்கொண்டதான காரியத்திலே அசட்டையாகி அதிலே நிலைத்திருங்கள். அது நம்முடைய வாழ்க்கைக்கு புரோஜனமாக இருக்கும். பிள்ளைகளுக்கும் அதை சொல்லிக் கொடுக்கணும். உன்னை சொல்லிக் கொடுத்த காரியத்திலே தரப்பட்ட தாயும் வந்த அனுபவத்திலே கற்றுக்கொடுக்கிற காரியத்திலே நீங்கள் நிலைத்திருங்கள் என்று சொல்லி சொல்லிக் கொடுக்கணும். இல்லைன்னா அது எப்படி நாள் வாழும். கற்று நிச்சயத்திலே நிலைத்திருங்கள். வேதத்திலே கற்றுக்கொண்டதை, சபையிலே கற்றுக்கொண்டதை, சமுதாயத்திலே கற்றுக்கொண்டதை, பிள்ளையத்திலே கற்றுக்கொண்டதை, கடவுள் மத்தியிலே கற்றுக்கொண்டதை, வாழ்க்கையிலே கற்றுக்கொண்டதை எது நன்மையான காரியங்களாக இருக்கிறதோ அவைகளிலே நீங்கள் நானும் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லும். வேதத்தில் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம், சீரான பாதையில் நடக்கக்கூடிய வார்த்தைகளை கற்றுக்கொண்டிருக்கின்றோம், கீழ்ப்படிதலுடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டிருக்கிறோம், பக்தி வைராகியம் உள்ள காரியங்களை வேதத்திலே கற்றுக்கொண்டிருக்கிறோம், சபையிலே போதித்திருக்கிறாங்க, அநேக காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். இவைகளிலே நீங்கள் நிலைத்திருங்கள், இந்த காரியத்திலே நிலைத்திருங்கள். இதுல அசட்டை இல்லாதபடி, ஏனாதவாத இல்லாதபடி இந்த காரியத்திலே நீங்கள் நானும் நிலைத்திருக்கும் பொழுது தேவ ஆசீர்வாதத்தை நான்
சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடக்கூடாது. நீங்க எதிரெல்லாம் அவன் நினைத்திருக்கோம் சொல்லி பாருங்க. இதை விட்டுட்டு நம்ம வேற எதையெல்லாம் போய் நினைத்திருக்கிறோம், வேற காரியங்களுக்கெல்லாம் நம்ம முதன்மை போய் கொடுக்கிறோம். ஆனா வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை நாம் விளைந்திருக்கிறோமா? ஒரு கேள்விக்குரியான ஒரு தான். நீங்கள் நானும் வேதத்தில் சொல்லப்பட்ட காரியத்திலே அதிகமாக நிலைத்திருப்பதற்கு நம்ம செய்வோம். கடைபிடிக்க வேண்டும் சொல்லி வாசிக்கல பட்டு நிச்சயத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே வேதத்தில் சொல்றது. பத்தாவது ஒரு காரியம் ஒன்று பொருந்தியது ஏழாவது அதிகாரம் 20வது வசனம், அவனவன் தன் அழைக்கப்பட்ட அழைப்பிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லி இங்கே வாசிக்கின்றோம். அவனவன் அழைக்கப்பட்ட அழைப்பிலே நிலைத்திருங்கள். அதை விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு வேலையை பார்க்கணும். அடுத்தவர்கள் போய் நம்ம கை வைக்கிறது, அடுத்த ஊழியர்களை கை வைக்கிறது, அடுத்தவர்கள் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை கை வைக்கிறது, இவையெல்லாம் தேவனது. அவன் அவனுக்கு கொடுக்கப்பட்டதான அழைப்பிலே அதுல என்ன செய்யணுமா? நினைத்திருக்க வேண்டும். ஏன்னா தான் நினைச்சு கூடாது. நல்ல ஒரு ஆலோசனை சொல்றவனாக இவர்களை அழைத்திருக்கலாம், நல்ல வேத வாசிக்கிறவர்களை அழைத்திருக்கலாம், நல்ல செபிக்கிற ஒரு மகனாய் அழைத்திருக்கலாம், உதவி செய்கிற மகனாய் அழைத்திருக்கலாம், வானநிலை வருவதற்குரிய காரியங்களை அழைத்திருக்கலாம். இவையெல்லாம் நமக்கு அழைக்கப்பட்டதன் அழைப்பு. சபைக்குள் நடக்கிற காரியங்களிலே முதன்மையாய் நடந்து கொள்வதற்கு நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கலாம். இப்பெல்லாம் கிறிஸ்துக்குள்ள வாழ்கின்ற வாழ்க்கையிலே நீங்கள் மேம்பையான காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கலாம். இப்படிப்பட்டதான அழைப்புகளை எல்லாம் அறிந்தது செய்வா அந்த அழைப்பிலே நீங்கள் என்னாலும் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே நமக்கு திட்டமும் தெளிவாக சொல்வதை பார்க்கிறோம். அழைத்த அழைப்பிலே நீங்கள் என்னாலும் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். இந்த ஒரு காரியத்தை பார்ப்போம். 11வது காரியம் 1 யோவான் 2வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் கடவுது நீங்கள் நானும் பிதாவிலும் குமாரனிலும் என்ன செய்வோமா? நிலைத்திருக்கும். இதை விட்டு வேற எங்கே ஒரு சரௌண்டிங் நமக்கு கிடையவே இல்லையா? நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்து பிதாவோடு இணைவதற்குரிய காரியங்களை கற்றுக்கொண்டு அவரிலும் குமாரனிலும் நீங்கள் நானும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை உலகம் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களை நிலைத்திருக்க கடவுது. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து கேள்விப்பட்டது உங்களை நிலைத்திருக்க கடவுது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டதை உங்களில் நிலைத்திருந்தால், நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து கேள்விப்பட்ட காரியங்கள் உங்களில் நிலைத்திருந்தால், குமாரனிலும் பிதாவிலும் நீங்கள் நிலைத்திருப்பீர்கள். ஆரம்ப நாட்களிலிருந்து நீங்கள் பட்டதான அனுபவத்திலே நீங்கள் நிலைத்திருக்க. நிலைத்திருக்க வேண்டும். அந்த அனுபவத்தில் நிலைத்திருக்கும் பொழுது பிதாவிலும் குமாரிலும் நீங்கள் நான் நிலைத்திருப்போம். அழகாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பதினஞ்சாவது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம்.
சகோதரனே ஒரு விஷயம் கூட சொல்லிக்கலாம்.